வணக்கம். நடிகர் கலாபவன் மணி அவருடைய மரணம் 2016 நிகழ்ந்த அந்த மரணம் ஒரு மர்ம மரணம், அப்புறம் வந்து அது இயற்கைக்கு மாறான மரணம் அப்படின்லாம் வந்து அவருடைய உறவினர்கள் புகார் கொடுத்து அந்த மரண சம்பவத்தை விசாரித்த அதிகாரி நேற்று உன்னிராஜன் அவருடைய பெயர். கலாபவன் மணி இறந்ததற்கான முக்கிய காரணம் மது, அதுவும் குறிப்பாக வந்து பீர், அதிகப்படியான பீர் குடித்ததனால்தான் இவருக்கு இந்த மாதிரியான மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்திருக்குது, கல்லீரல் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, ரத்த வாந்தி எடுத்திருக்காரு. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு சொட்டு மது உள்ள வாய்க்குள்ள போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு என்னன்னா மிகப்பெரிய பீர் பிரியரான் அவர் வந்து, அதனால அதை அதிகமாக குடிச்சிருக்காரு. இதை தாண்டிய ரத்தத்தில் வந்து இந்த டர்பன்ற வேதியியல் பொருளும் கலந்திருக்குன்னு வந்து டாக்டர்கள் அறிக்கை ஃபைனலிஸ்டாக அது வந்து இதற்கான காரணம் வந்து மதுதான், அதுவும் குறிப்பாக பீர் தான் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டாங்க. கலாபவன் மணி அப்படின்பொழுது வந்து எல்லாருக்குமே தெரியும், மிகச்சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. ஒரு முறை 2011 ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு தமிழில். நடிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படி காலையில் உட்காந்து இந்த மலையாள பத்திரிகைலாம் படிச்சுருக்காரு. அதில் மலையாள மனோரமா நாளிதழுடைய ஒரு செய்தி மாதிரி, சாலக்குடியில் சந்தை மேடு வந்து வெறும் குப்பை கூலமாக இருக்கிறது, இது சந்தை மேடா அல்லது குப்பை கூலமா அப்படின்னு ஒரு புகைப்படத்தோடு கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை பார்த்தவொடனே கலாபவன் மணி வந்து ஏகப்பட்ட டென்ஷன் ஆகி அந்த படப்பிடிப்பு குழுவின் கூட யாருக்கு குழுவினர் கூட யாரும் சொல்லாமல் அந்த டைரக்டரோட இன்ஃபார்ம் பண்ணாமல் அவசர அவசரமாக வந்து ஏர்போர்ட் போய் ஃப்ளைட்டை பிடிச்சி சொந்த ஊர் போனவுடனே தன்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு வந்து அந்த குப்பை மேடு போய் பார்க்குறாரு. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அந்த சாலக்குடி சந்தை குப்பை மேடு அப்படி வந்து மலமலையாக கிடக்குதான். அது வந்து அங்கே இருக்கிற நகராட்சி அப்புறமா ஊராட்சி உள்ளூராட்சி யாராருக்கிட்டேயும் போயிட்டு சண்டை போட்டுட்டு இவருடைய சொந்த செலவில் அதை வந்து ஒரு அரை நாளில் இந்த புல்டோசர்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி பிரமாதமாக்கி அந்த பகுதிக்கு வரைக்கும் வந்து ஒரு சிமெண்ட்டு தர போட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு காரணம் என்னென்னா, தான் வளர்ந்த பிறந்த அந்த ஊர் மீது அப்படி ஒரு பாசம் கொண்டவர் வந்து கலாபவன் மணி. சாலக்குடி பக்கத்தில் குன்னத்து நாடு அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். நீங்கள் சாலக்குடி வந்து கேரளாவில் ரொம்ப பின்தங்கிய பகுதி, இன்றைக்கும் ஆதிவாசி மக்கள் வந்து அந்த காட்டுக்குள் இருக்கிறார்கள். இன்னும் அந்த அந்த இயற்கையோடு சேர்ந்து இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு போவோம் அப்படின்னு இருக்காங்க வந்து. அதனால் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய பகுதி. அங்கே தான் சாலக்குடியில்தான் அதிரம்பள்ளி ஃபால்ஸு, பல படங்களில் நம்ம பார்த்துருக்கோம், மிக பிரபலமான ஃபால்ஸ் இது. இந்த சாலக்குடியில் குன்னத்து நாடு இந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் கலாபவன் மணி. அவருடைய தந்தை குன்னத்து நாட்டு ராமன் குட்டி, ஒரு நாட்டுப்புற பாடகர். அவர் பெரும்பாலும் வேலை இல்லாத நாட்களில் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இந்த நாட்டுப்புற பாடல்களில் சத்தம் போட்டு பாட ஆரம்பிப்பார். அதை கேட்டு 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 இந்த கலைத்துறையின் மீது, குறிப்பாக பாடல்கள் மீது ஒரு தனி கவனம் வந்து கலாபவன் மணிக்கு வந்தது. முதல்ல அவர் பேர் வந்து மணி தான். அப்படியே வந்து இவர் அந்த கலைத்துறை மேலே ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சு கிடைச்ச வேலையெல்லாம் செய்வாரா வந்து, ஏதாவது வந்து கட்டட வேலை, அப்புறம் வந்து கடக்கால் எடுக்கிறது, ஆட்டோ ஓட்டுறது, இப்படியா கிடைத்த வேலைகள், ஏன்னா வருமானம் கிடையாது. இப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இனி ஆட்டோ ஓட்டுவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்து எறணாகுளத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. ஆட்டோ ஓட்டும் பொழுது இந்த ஆட்டோவில் சவாரி செய்கிற பயணிகளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், மிமிக்ரி பண்ணுறது, பாடுறது, இப்படியாக வந்து அவர் அந்த பயணிகளை வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியோடு கொண்டு போய் அந்த இடத்துல சேர்ப்பார். அது அப்படியே அந்த பகுதியில் பரவ ஆரம்பித்து இவருடைய ஆட்டோவை தேடி தேடி வந்து சவாரிக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த ஆட்டோவில் பீட்டர் அப்படின்ற ஒருத்தர் வரும்பொழுது இவருடைய இந்த மிமிக்ரி டேலண்ட், அந்த ஒரு டைமிங் சென்ஸு, அந்த நடிப்பு மேல் உள்ள ஆர்வம், குறிப்பாக அந்த பாடல் பாடும் திறன் இதெல்லாம் இருக்கும் பொழுது இவரை கொண்டு போய் கலாபவனம் அப்படின்ற ஒரு குழுவில் சேர்க்கிறாரு. ஏற்கனவே நம்ம ஊரில் இருக்கிற கூத்து பற்ற மாதிரி தான் வந்து இந்த குழுவில் சேர்ந்தவுடனே இவர் தன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறார். எது எதெல்லாம் தன்னுடைய திறமை இருக்கிறதோ அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்த பயன்படுத்திக்கிறாரு. கலாபவன் மணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஒரு துரு துருன்னு யாருக்கும் ஒன்று அடங்காத ஒரு கேரக்டர் தான் அவர். அந்த கலாபவனில் சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அவர்களை மீறி எங்கேயும் போயிட்டு வந்து ஒரு பேட்டி கூட கொடுக்கக்கூடாது, எந்த நிகழ்ச்சிக்கும் போகக்கூடாது, ஒரு சினிமா தியேட்டரில் போய் படம் கூட பார்க்கக்கூடாது, அவங்களை இன்ஃபார்ம் பண்ணும்போது ஏறக்குறைய ஒரு குருகுல மாதிரியான ஒரு இது.
இவர் என்ன சொல்றாரு, இந்த கலாபவன் இதுக்கு வந்து தகவல் சொல்லாமல் ஒரு தூர்தர்ஷன் நாடகத்தில் போய் நடிச்சிடுறாரு. அவங்க வந்து இவர் வந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. அனுப்பிச்சி விட்டோடனே அப்படியே சின்ன சின்ன கேரக்டர்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்த படம் வந்து நம்ம இதில் விக்ரம் நடித்த காசி, மலையாளத்தில் வந்த அந்த படம். அந்த படம் தான் கலாபவன் மணியை கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க தெரிய வச்சு. ஒரு மாற்றுத்திறனாளியாக, கண் பார்வையற்றவராக மிக பிரமாதமாக நடித்திருந்தார். ஒரே ஒரு ஓட்டில் இவருக்கான தேசிய விருது அது போயிடுச்சு. அது போயிடுச்சுன்னு உடனே ஒரு ஓனு கத்தி அழுதாருலாம் சொல்லி அப்போ வந்து மீடியாக்களில் செய்தி வந்தவுடனே அதுக்கு தமாஷா என்ன பண்ணாராம், ஒரு பெரிய அரங்கம் அமைச்சு அவர் கத்திய அப்படிலாம் நான் கத்தி அழகக்கூடிய ஆள் கிடையாது, தேசிய விருது தனக்கு வந்து அந்த ஒரு ஓட்டில் கிடைக்காம போனது கிண்டல் பண்ணி ஒரு பாடல் இயற்றி அந்த பாட்டெல்லாம் அவர் வந்து பாடி இருந்துக்கிறார். இப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரசனையான கலைஞன். அதை தாண்டி நம்ம சொன்ன மாதிரி அந்த ஊர் பாசம், பிறந்த ஊர். அது காரணம் என்னென்னா, இந்த சாலக்குடி அது பக்கத்தில் உள்ள நம்ம ஊர் மக்கள் வந்து ஒரு ஆதிவாசிகள், அவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து அவர்களுக்கு வந்து இந்த நாகரிக உலகம் தெரியாதவர்கள். நாம் இந்த பகுதியிலேருந்து ஒரு முன்னேறி ஒரு நல்ல சம்பாதித்தில் வந்திருக்கோம், நாம் இவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது ரொம்ப ஒரு ரொம்ப ஈடுபாடானவர் வந்து. அதனால தான் எவ்வளோ எங்கே ஷூட்டிங் இருந்தாலும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்துடுவார். குறிப்பாக அந்த சாலக்குடி உள்ள ஒரு பெண்கள் உயர்நிலை பள்ளி ஒன்று இருந்திருக்கு காட்டுக்குள்ள. அங்கே எந்த பெண் பிள்ளைங்களும் வந்து படிக்கிறதே கிடையாது, ஏன்னா காட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு ரொம்ப பயந்துருக்காங்க. இந்த விஷயம் கலாபவன் மணிக்கு தெரிஞ்சு தன்னுடைய சொந்த செலவில் ஒரு பேருந்து வாங்கி ஒரு டிரைவரை வந்து வேலைக்கு அமர்த்தி கொண்டு போய் கொண்டு வந்து விட சொல்லியிருக்கார் வந்து. அது வந்து அந்த மக்கள் வந்து அப்படி இவரை வந்து கொண்டாடுறாங்க வந்து இப்போவும் வந்து. அது காரணம் என்னன்னா, அந்த ஊர் பாசம், அந்த மக்கள் வந்து இன்னும் ஒரு வெகுளியாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத புத்தராக இருக்காங்க. அவங்கள்லேருந்து நாம் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், சம்பாதிக்கிறதுலாம் அப்படின்னு கலாபவன் மணி பல கேரக்டர் வந்து நிறைய நம்ம வில்லனாக தான் பார்த்துருக்கோம் வந்து. முனச்சித்திரம் பரிகார் நகைச்சுவையெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு புள்ள வந்து இப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு எண்ணம் இருந்திருக்குது, உள்ளம் இருந்திருக்கிறது வந்து நம்மளுக்கு தான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வந்து இவர் அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் உள்ளவர். ஆனால் திருச்சூரில் ஒரு முதியோர் இல்லத்திற்கு அடிக்கடி விசிட் பண்ணி போய் அந்த வயதானவர்களுக்கு வந்து என்னென்ன தேவை இருக்கோ ஏது எது இருக்கோ அத்தனையும் வந்து செஞ்சு கொடுப்பார் அவர். குறிப்பாக அந்த முதியோர் இல்லத்தில் ஒவ்வொருத்தராக போய் அந்த வயதானவர்கள்ட்ட உட்காந்து பேசி அவங்கக்கிட்ட கிண்டல் பண்ணி அவங்க மகிழ மாதிரியான பாட்டுலாம் பாடி மலையாளத்தில் மிமிக்ரி பண்ணி காமிச்சு இப்படி அந்த நேரத்தை வந்து ஒரு நாள் முழுக்க அங்கே செலவு பண்ணிவிட்டு அவங்க அப்படியே இயங்குவாங்க. மணி எப்போ இதோட வரப்போகிற பண்ணிங்கன்னு நான் விரைவில் வரமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மகிழ்ச்சி. இதையெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், வீப்பூர் அப்படின்ற ஒரு சிறைச்சாலை, அங்கே வந்து கைதிகள் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் அந்த கைதிகள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்கள் வந்து கைதிகளாக வந்துட்டாங்க, அவங்களும் ஒரு மன இறுக்கத்தில் இருப்பாங்க இல்லைங்களா, அதனால் ஒரு நிகழ்ச்சி பண்ணித்தரேன்னு சொல்லி அனுமதி வாங்கி அந்த சிறைச்சாலையில் போய் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. காலையில் தொடங்கின நிகழ்ச்சி வந்து போகுது 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 மத்தியானத்தோடு முடிக்கணும்னு பார்க்குறாரு கலாபவன் மணி. முடிச்சிடுறாரு, நல்ல அந்த கைதிகள் வந்து கண்ணீர் விட்டு அழறாங்க வந்து, சட்டம் இதோடு முடிச்சிடாதீங்க இன்னும் நிகழ்ச்சி நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லி மறுபடியும் ஸ்பெஷல் அனுமதி வாங்கி காலையில் தொடங்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி, அந்த மிமிக்ரி டான்ஸு பாட்டு இப்படியே தொடர்ந்து 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 ஈவினிங் 6 மணி வரைக்கும் முடிஞ்ச உடனே இன்னும் கொஞ்ச நேரம் நடத்த மாட்டீங்களா அப்படின்னு கண்ணீர் விட்டு எழுதியிருக்காங்க. அது ரொம்ப மனசை வந்து வந்து பாதிச்சிருக்குது கலாபவன் மணி. அதனால் வந்து அது எப்போதெல்லாம் வந்து காவல்துறைகிட்ட உயர் அதிகாரிகிட்ட அனுமதி கிடைக்குதோ அப்போல்லாம் போய் அந்த சிறைச்சாலையில் தன்னுடைய நிகழ்ச்சிகளை நடத்தி அங்குள்ள அந்த கைதிகளை மன இறுக்கத்தை குறைத்து மன மகிழ்ச்சியை உண்டாக்கி வந்தவர் தான் கலாபவன் மணி. எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, ஒரு கலைஞன் வந்து அவனுடைய திறமை எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னா, அவனுக்கு கொடுக்குற கதாபாத்திரங்கள் எந்த கேரக்டராக இருந்தாலும் அதை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு மனிதர் தான் வந்து மணி. ஒரு அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா, எந்திரன் படத்துக்கு இவர் ஒரு சின்ன ரோல் ஒன்று இருக்கும், பச்சைமுத்தன் நினைக்கிறேன் அந்த கேரக்டர். அதை வந்து சங்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட டேட்டுக்கு வந்து நீங்கள் வந்துடுங்க, சென்னைக்கு வந்து ஷூட்டிங்கில் கலந்துங்கன்னு. அது வந்து ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ராய் காம்பினேஷனில் இவர். ஆனால் இவர் வர வேண்டிய கிளம்ப வேண்டிய அந்த ஃப்ளைட்டை கொச்சினில் வந்து மிஸ் பண்ணிட்டார்.
ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சங்கருக்கு, சார் நான் ஏதோ ஒரு இதோவில் வந்து அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த ஃப்ளைட்டுக்கு ரொம்ப லேட்டாகும், எனக்காக வந்து ரஜினி சார் அப்புறம் உலக அழகி ஐஸ்வர்யா எல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது சார், அது நல்லது கிடையாது, நீங்கள் அங்கே தமிழ்நாட்டில் வேறு யாராவது ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வச்சு எடுத்துங்க சார். சங்கர் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வாங்க, அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு ஒன்றுமே புரியலையா வந்து. ரஜினி சார் சொல்லிட்டீங்களா, ரஜினி சார் தான் அதை சொல்ல சொன்னார், அதுவும் தலைகால் புரியலையா அவருக்கு, அங்கேயே உட்காந்து அடுத்த ஃப்ளைட்டு அதாவது உடனே இமிடியேட்டாக அந்த கவுண்டரில் டிக்கெட் எடுக்கும்போது 3 மடங்கு 4 மடங்குலாம் கூட வைப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வந்து அந்த கேரக்டர் பண்ணிட்டு போனது வந்து பல முறை பல பேர்கிட்ட சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் நடித்த தமிழ் கடைசி படம் வந்து பாபநாசன் நினைக்கிறேன், நான் வந்து கமல்ஹாசன் கூட ஆள் அப்படியே ஒல்லியாக உருவெல்லாம் மாறி போயிருந்தார். அந்த நேரம் என்ன பண்ணியிருந்தாங்க, சட்டைக்கு மேலே சட்டை, சட்டைக்கு மேலே சட்டை, ரொம்ப மெலிஞ்சு போனதுனால ஆள் வந்து இப்படி ஒரு 4-5 சட்டை போட்டு நடிச்சிருந்தது. அதை வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து அவரை தொடும் பொழுது கண்டுபிடிச்சிட்ருக்காரு, என்னங்க அது என்ன சார் சட்டை கட்டுவது ரொம்ப மெல்லிசாக இருப்பேன் நான், அது என்னை வந்து ரொம்ப இதுவாக பார்த்து பழகினவங்க ரொம்ப நல்லா இருக்கா சார் ஓரளவுக்கு அதனே அவர் சிரிச்சுக்கிட்டு அப்படி தட்டி கொடுத்துருக்காரு வந்து. இதையெல்லாம் தாண்டி கலாபவன் மணி அவருடைய அந்த கொடுக்கப்படுற அந்த கேரக்டர் சொல்கிறேன் நான் வந்து, குறிப்பாக வந்து ஜெமினி படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருப்பார், ஜெமினியா அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு ஒரு கொடுத்துருப்பார் வந்து, அப்படி தனக்கு கிடைக்கக்கூடிய கிடைத்த அந்த கேரக்டரில் வந்து முழுமையாக பிரமாதமாக பண்ணி அசத்தியிருந்தவர் வந்து கலாபவன் மணி. இந்த நேரத்தில் ஒரு இன்னொரு சம்பவத்தை நம்ம சொல்லிக்கிற ஆசைப்படுறோம், நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றி தெரியும், அவருடைய இயற்பெயர் சங்கரன், தூத்துக்குடியை சேர்ந்தவர், முதல்ல வந்து நாடக நடிகராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து அப்புறம் நாடக ஆசிரியராக மாறினவர், ஒரே நைட்டில் உட்காந்து அபிமன்யு நாடகத்தை எழுதி முடித்து 101 பாடல்கள் மறுநாள் அதை பிளே பண்ணாங்களாம் வந்து, அந்த அளவிற்கு தமிழகத்தினுடைய நாடக தந்தை அவர். அவர் நடிக்கனா இருக்கும் பொழுது யமன் வேடம், ராவணன் வேடம், சனீஸ்வரன் வேடம்லாம் கட்டுவார் வந்து. அப்போ ஒரு தடவை வந்து சனீஸ்வரன் வேடம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மேடையில் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அந்த நாடகத்தை பார்த்துருக்காங்க, பார்த்த உடனே அந்த வேடத்தினுடைய அந்த உக்ரத்தை பார்த்து இவங்களுக்கு அங்கேயே கர்ப்பம் கலைஞ்சதாக ஒரு சம்பவம் கூட இருக்கு. இன்னொன்று அதே யமன் மேடம் நடித்து முடிச்சுட்டு அப்போலாம் மேக்கப்பை கலைக்கிறதுக்கு இந்த ஆத்தங்கரை நதி ஓரம் தானே வருவாங்க, அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு ஆத்தங்கரை ஓரம் ஒரு அந்த கெட்டப்பொடியே வந்து இந்த ஆயில் பெயிண்ட்லாம் போட்டு பண்ணியிருப்பாராம் வந்து, வந்தப்போ தண்ணி கூட எடுத்துகிட்டு வந்திருந்த ஒரு பெண்மணி அந்த உருவத்தையும் அந்த மேக்கப்பையும் பார்த்து இங்கேயே விழுந்து மரணம் அடைந்துட்டுருக்காங்க. அதோடு அவர் என்ன பண்ணாராம், இனிமேல் நான் வந்து அரிதாரம் பூச மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து அதன் பிறகு நாடக ஆசிரியராக மாறி நாடக இயக்குநராக மாறி இன்றைக்கி நாடக தந்தையாக இன்றளவும் போட்டப்படுறவர் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். எதுக்கு சொல்ல வரேன்னா, தனக்கு கிடைத்த அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அதை எப்படி முழுமையாக வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் மிகச்சிறந்த கலைஞர்கள். அப்படியேப்பட்ட விரல் வெட்டி எண்ணக்கூடிய கலைஞர்களில் கலாபவன் மணியும் ஒருவர். அவருடைய அந்த மரணம் இவ்வளவு சீக்கிரம் நடந்திருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுதலின் பிரார்த்தனையும். நன்றி, வணக்கம்.